சம்பவம் இங்க நடக்கல நார்த்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமர்நாத்ல பனிலிங்கத்தை தரிசனம் பண்ண 10 பக்தர்கள் போனாங்கல்ல அவங்க மேல பனிப்பாறு சரிஞ்சு விழுந்து 10 பேர் இறந்துட்டாங்கன்னு பேப்பர்லயும் நியூஸ்லயும் பாத்துるீங்கல்ல அந்த 10 பேர்ல இவங்க பெரிய பாவம் ஒருத்தர் உடல்லாம் ரொம்ப செதஞ்சி போனதுனால அந்த அரசாங்கமே பாடி அடக்கம் பண்ணிட்டு ஏஜென்ட் மூலமா சம்பந்தப்பட்டவங்க பொருள்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க நேத்தம் பொருள்லாம் வந்தது அத ஒப்படைச்சிட்டு போலான்னு வந்தேன் இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேடம் சைன் கேனங்க What happened? திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செரி தான் அவங்க சிஸ்டர் கொன்னுட்டதா ஆவேசமா சொல்றாங்க. அதான் செலேஷன் இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு இங்கேயே வச்சு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க தைரியமா கூட்டு போலாம். ஓகே ஓகே சார்.
எதுக்காக இங்க இருக்கேன்? எத்தனை நாளா இருக்கேன்? என் ஹஸ்பண்ட் எங்க? கூல் ரிலாக்ஸ். உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல காவியா, டென்ஷன் ஆகாதீங்க. யூ ஆர் ஆல் ரைட் நவ. சிஸ்டர், இவங்க கன்சல்டிங் ரூம் கூட்டி வாங்க. ஓகே டாக்டர். இது ஏதோ மெண்டல் ஹாஸ்பிடல் மாதிரி இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் மனநில பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. எஸ், யூ ஆர் ரைட். நீங்க இங்க வரும்போது பேஷண்டா தான் வந்தீங்க. வாட்? என்ன டாக்டர் சொல்றீங்க? நான் மனநல பாதிக்கப்பட்டிருந்தேனா? எஸ். என்ன நடந்ததுன்னா, ஓ மை காட், அப்படி இல்லாம நான் நடந்துகிட்டேன், என்னால நம்ப முடியல. என் ஹஸ்பண்ட் என் மேல எவ்வளவு அஃபெக்ஷனா இருந்திருக்காரு. நான் அவரை உடனே பார்க்கணும் டாக்டர். டோன்ட் வரி, நீங்க குணமான தகவலை உங்க ஹஸ்பண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவரு ஆல்மோஸ்ட் வந்துகிட்டு இருப்பாரு. காவியா, நடந்தது எல்லாத்தையும் டாக்டர் இப்பதான் சொன்னாரு. நான் உங்களுக்கு எவ்வளவு சிரமம் கொடுத்திருக்கேன், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என் மேல எவ்வளவு பாசமா இருந்திருக்கீங்க. நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் செஞ்சேனோ. என்ன மிஸ்டர் செரி, நடக்கிறது கனவா இல்ல நிஜமா நினைச்சு முழிக்கிறீங்களா? நிச்சயமா இது கனவு இல்ல, நிஜம்தான். உங்க வைஃப் இப்பதான் தூக்கத்துல இருந்து எழுந்த மாதிரி எவ்வளவு இயல்பா இருக்காங்க பாத்தீங்களா? ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்டியா. இப்பவே இவங்களை வீட்டுக்கு கூட்டு போலாம். முன்ன மாதிரி எல்லாம் அவங்க கத்தி கலாட்டம் பண்ண மாட்டாங்க, தெளிவாயிட்டாங்க. அதான் நீங்களே பாக்குறீங்களா இப்ப? என்ன சொல்றீங்க டாக்டர், என்னால நம்ப முடியலையே. ஆஸ் ஏ டாக்டர், நான் சொல்றத கூடவா நீங்க நம்பல? நீங்க எந்த பயமும் இல்லாம உங்க வைஃபை கூட்டு போலாம். அவங்க பழைய மாதிரி உங்க கூட சகஜமா பழகுவாங்க. நீங்களும் அவங்க கூட தாராளமா பழகலாம், தைரியமா கூட்டு போங்க. இல்லை டாக்டர், எதுக்கும் ஒரு ஒன் வீக் அப்சர்வேஷன்லேயே வச்சு அந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணோன்னே நான் கூப்பிட்டு போகிறேனே. என்ன சரி, எங்கள் ட்ரீட்மெண்ட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எல்லாருமே பேஷண்ட்டுக்கு எப்போ குணமாகும், வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு டாக்டர் சொல்வாரான்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நான் பேஷண்ட் குணமாயிட்டாங்கன்னு சொல்லியும் கூட இன்னும் ஒரு வாரம் இருக்கணும்னு சொல்கிறீங்களே சரி. எனங்க எனக்கு பூர்ணமாக குணமாயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகே, வீட்டுக்கு போகலாம். தேங்க்யூ டாக்டர். ஓகே, கம். ஏண்டி அங்கே நிக்கிற? வா உள்ள போலாம். உள்ள வந்தாலும் எனக்கு ஒன்றும் மரியாதை கிடைக்க போறதில்ல. அப்புறம் எதுக்கு அனாவசியமா உள்ள வந்து அவமானப்பட்டுக்கிட்டு? ஆ, அப்புறம் நான் சொன்னதை மறந்துடாத, கரெக்டா பேசிட்டு வா. அப்ப வரல நீ? சரி அண்ணா. செல்வம், சாமி கும்பிட போன மனுஷன் சாமி கிட்டயே போய் சேர்ந்துட்டாரு. எப்பேற்பட்ட மனுஷன் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும்? இந்த தகவல் வந்ததுல இருந்து அவர் இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. அவரை எப்படி சமாதானப்படுத்துறது என்னன்னு எனக்கு புரியல மாமா. நீங்களாவது அவருக்கு ஆறுதல் சொல்லுங்க.
செல்வம், என் குலதெய்வத்துக்கு வந்த நிலைமைய பாத்தியா? எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போவார். ஆனா இப்படி சொல்லாம கொள்ளாம போய் சேர்ந்துட்டாரு. நாங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டது மட்டும்தான் அவருக்கு தெரியும். நாங்க இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கோம். நான் வேற வாயும் வயிறுமா இருக்க, எங்களை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு அந்த மனுஷனுக்கு கொடுத்து வைக்கலையே. நாங்க வாழ்க்கையில இந்த அளவுக்கு முன்னுக்கு வரணும்னு நினைச்ச அந்த மனுஷன் எப்படி போய் சேர்ந்துட்டாரு மாமா? நீதி, நியாயம், நேர்மை, மற்றவங்க மனசை எப்பவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற பெருந்தன்மை, இப்படி எல்லா குணமும் இருக்கிற ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை, நினைக்கும் போதே நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு. சரி, அதே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? கடைசியா ஒரு முகத்தை கூட நாம எல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கல, ஒரு பிடி சாம்பல் கூட கையில கிடைக்கல. சாமி கும்பிட போனவர் அப்படியே போய் சேர்ந்துட்டாரு. ஆனா செல்வம், கண்டிப்பா அவர் சொர்க்கத்துக்கு தான் போய் சேர்ந்திருப்பாரு. அவர் அங்கே எந்த முறையில் அடக்கம் பண்ணாங்களோ தெரியல, ஆனா நம்ம வழக்கப்படி அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்யணும்ப்பா. அது விஷயமா அவன்கிட்ட கலந்து பேசலான் தான் நானும் பாக்கியமும் வந்தோம். அவ வெளியில தான் பண்ணிக்கிறா. எங்க அண்ணனுக்கு தனியா குடும்பம் குழந்தைன்னு ஒண்ணும் இல்லாம போச்சு. அவருக்கு எல்லாமே நாம தான்ப்பா. ஒன்னா அவர் மூத்த பிள்ளையா நினைச்சுதான் வளர்த்தாரு. அவருக்கு செய்ய வேண்டிய சாங்கியம் சடங்கெல்லாம் நீ தான் செய்யணும்னு பாக்கியம் சொல்ல சொன்னான். நாளைக்கே ஐயரை கூட்டிட்டு வந்து ஆக வேண்டியது செஞ்சிடலாம்ப்பா. எதுக்காக நாள் கடத்தணும்? ஐயர் பார்த்து என்ன செய்யணுமோ அது நீங்களே ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் பாக்கியம் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல சொன்னாப்பா. அது மட்டும் இல்லை, பெரியப்பா காரியத்தை நடத்தும்போது நம்ம ராணியையும் கூப்பிட சொன்னான். ஒரு துக்கத்துல கூட அவங்க புத்திய காட்டுவாங்கன்னு நினைச்சேன். அதுக்காக தான் வந்து வாசல்ல காத்துட்டு இருக்காங்களா? கோச்சுக்காது செல்வம், இந்த மாதிரி விஷயத்துல ராணியும் கலந்துக்கணும்ப்பா. அவளுக்கு தகவல் சொல்லனா நாளைக்கு தப்பாயிடுமே. என்னதான் உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவு இருந்தாலும் நல்ல விஷயத்துக்கு சொல்லலைனாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சொல்லி தான்ப்பா ஆகணும். இல்லைன்னா காலத்துக்கு அது கெட்ட பேர் சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ராணிக்கே அவர் பெரியப்பா தானே. உறவே வேணாம்னு தூக்கி வச்சுட்டு போனவளை கூப்பிட்டு வச்சு நான் காரியம் பண்ணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை செல்வம். என்னங்க, அவசரப்படாதீங்க. ராணி ஒன்றும் மனசளவில் நம்ம உறவே வேணான்னு தூக்கி போடலையே, அன்னைக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம், அதனால அப்படி சொல்லிட்டா. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அதுக்காக இந்த விஷயத்தை ராணி கிட்ட சொல்லாம மறைக்கிறது தப்புங்க. உங்க பெரியப்பா உங்க மேல எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் வச்சிருந்தாரோ அதே அளவுக்கு ராணி மேலயும் பாசம் வச்சிருந்தாரு. அவ வரலனா கண்டிப்பா அவர் ஆத்மா சாந்தி அடையாதுங்க. சொந்த பந்தத்துக்குள்ள எவ்வளவுதான் பகை இருந்தாலும் இந்த மாதிரி காரியத்துல யாரும் வெறுப்ப காட்டக்கூடாதுங்க. எல்லாரும் வந்து கலந்துக்கணும், அப்பதான் பெரிய மாமா ஆத்மா சாந்தி அடையும். ஆமா செல்வம், அர்ச்சனா சொல்றது கரெக்டு தான். இந்த விஷயத்த ராணி கிட்ட சொல்லலன்னா தப்பாயிடும் செல்வம். மாமா, அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. நீங்க ராணி கிட்ட விஷயத்த சொல்லிட்டு மத்த ஏற்பாடுகளை கவனிங்க. சரிம்மா. இங்க வரும்போது இந்த விஷயத்துக்கு நீ தான் என்ன சொல்ல போறியோ நினைச்சு பயந்துகிட்டே வந்த. ஆனா நீ இதெல்லாம் ஒத்துக்கும்போது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரி, நான் போய் ஐயரை பார்த்து பேசி எந்த நேரம் எந்த இடம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தகவலை உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். செல்வம், பெரியப்பாவே நினச்சி அழுதுகிட்டு இருக்காம மனசு தேத்திக்கப்பா. வரம்மா.
என்ன ஏன் எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன், வேற ராணி வீட்டுக்கு போய் சொல்லுவோம்.